வணக்கம். ஹியூமன் ஜியாகிரஃபியோட புக் பேக் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு, தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எந்த டெல்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தென்னிந்தியாவினுடைய நெற்களஞ்சியம் காவேரி டெல்டா, இது எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா எதுவுமே தமிழ்நாட்டில் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டு மக்களினுடைய இரண்டாவது முக்கிய உணவு பயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது முக்கிய உணவு பயிர், முதலாவது முக்கிய உணவு பயிர் வந்து நெல், பட் இரண்டாவது முக்கியமான உணவு பயிர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சிறுதானியம், சிறுதானியம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ இது பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள்லாம் வந்து முக்கிய உணவு பயிர்கள் கிடையாது, எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய உணவு பயிர்கள் தான். ஸோ தமிழ்நாட்டினுடைய, அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய நீர்மின் திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய நீர்மின் திட்டம் மேட்டூர், மேட்டூர் டேம் தான் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சாத்தனூர் அப்படிங்கிறது நமக்கு வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. பாபநாசம், துங்கபத்ரா இதெல்லாம் சின்னது, இதெல்லாம் திருநெல்வேலி மாவட்டம். துங்கபத்ரா அப்படிங்கிறது கர்நாடகா மாவட்டத்தில், கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அப்போ மேட்டூர் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், நான்காவது கேள்வி, தமிழ்நாட்டிலுள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இது வந்து பாருங்கள், மூன்று பெரிய துறைமுகங்களும் 15 சிறிய துறைமுகங்களும் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ புக்கில். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையினுடைய பங்கு எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி 13% அப்படின்னு சொல்லலாம். 13-14% மாறி வரும். ஸோ அடுத்து கேள்வி பாருங்கள், சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தென்பெண்ணை ஆற்றினுடைய குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, மும்பை மற்றும் டெல்லியை அடுத்த இந்தியாவினுடைய மூன்றாவது பெரிய விமான நிலையம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மும்பை இஸ் த லார்ஜஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, டெல்லி இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை. ஸோ சென்னை அப்படிங்கிறது தான் தேர்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையில் உள்ள வேறுபாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வர்த்தக சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பொறுத்துக்கு பாருங்கள், பாக்ஸைட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாக்ஸைட் பார்த்தீங்கன்னா சேர்வராயன் மலையில் கிடைக்கும். ஜிப்சம் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் திருச்சிராப்பள்ளி, ஏன்னா ஜிப்சத்தில் வந்து நம்ம வந்து சிமெண்ட் தயாரிக்கிறோம், அது வந்து திருச்சிராப்பள்ளியில் அதிகமாக கிடைக்கும். இரும்பு பார்த்திங்கன்னா சேலம், சுண்ணாம்புக்கள் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ இது எல்லாமே இன்டர்ரிலேட்டட். ஸோ இதெல்லாம் மேலே இருக்கக்கூடிய டாப்பிக்லேயே இருக்கும் பாருங்கள். சரியான கூற்றினை கண்டுபிடி. ஸோ இதில் பாருங்கள், கூற்று, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டினுடைய ஜவுளி பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியானது. அடுத்து காரணம் பார்த்திங்கன்னா, இவைகள் நெசவாளிகள் மூலம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார, அதாவது நெசவாளிகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பு அளிக்கின்றன. ரெண்டுமே சரி, கூற்றும் காரணமும் சரி. காரணம் பார்த்திங்கன்னா கூற்றை வந்து சரியாக விளக்குகிறது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கூற்று பாருங்கள், ரெண்டாவது கேள்வி, கூற்று, நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். சரியானது. அடுத்து பார்த்திங்கன்னா, இது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. சரியானது, மேற்கு பகுதியில் தான் இது அமைந்திருக்குது. ஆனால் காரணம் பார்த்திங்க அப்படின்னா, நீலகிரியினுடைய குறைந்த மக்கள் தொகைக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர், அங்கே இருக்கக்கூடிய ஹார்ஷு கிளைமேட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய மேற்கில் அமைந்துள்ளதால தான் இது வந்து மக்கள் தொகை குறைந்த மாவட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ ரெண்டுமே சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை, அதுதான் சரியானது. இதுதான் அப்போ வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோதான் குவஷின். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.